மதுரை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு அலை அடிக்கும். ஏதோ மக்களெல்லாம் வாக்காளர்லாம் தவறு செய்து விட்டோம், இந்த ஆட்சியை தவறான முறையில் கொண்டு வந்துட்டோம், அவங்க ஆசை வார்த்தைக்கு நம்ம ஏதோ பலிகடை ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே இப்போ நடக்கிற திமுக ஆட்சிக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி மக்கள் வாக்காளர்லாம் ஒற்றுமையாக இன்றைக்கி என்னென்ன அந்த முடிவெடுத்துருக்குன்னு தெரியும். குறிப்பாக மதுரையை பார்த்தா, மதுரையை எடுத்துக்கிட்டால் இந்த பறவை பேரூராட்சியும் சரி மாநகராட்சியும் போயிடும். நான் வாக்காளரை சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எங்கள் வாக்காளர்கள் வருவாங்க சந்திப்போம், சிறுபான்மையினர் பார்க்க முடியாது. இப்போ சிறுபான்மையினர்லாம் வர்றாங்க, அனைத்து மக்களும் வர்றாங்க, கூட்டம் எழுச்சியாக இருக்குது. மக்கள் எங்களை பார்க்கும்போதே நினைக்கிறாங்க, பாவம் இவங்களை ஏதோ தவறு செய்து விட்டோம், எனவே இந்த ஆட்சியை நம்ம இறக்கி இருக்கக்கூடாது, நமக்கு நல்லதை செஞ்சாங்க, 10 ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க, மின்வெட்டை போக்குனாங்க, 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க, மாணவர் சொல்லுங்க 7.5% மருத்துவ கணவன் நிர்வகிக்கிறாங்க, விலையில் அரிசி கொடுத்தாங்க, மடிக்கணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்ததை எண்ணி பார்க்குறாங்க. அதான் திமுக சொன்ன வாக்குறுதியும் எண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் கூட நிறைவேற்றலையே, சரி இந்த பொங்கலுக்கு கூட ஒன்றும் கொடுக்கலையேன்ற நிலை இருக்குது. எனவே எங்களுக்கு சிறப்பான வெற்றி காத்து கொண்டு இருக்குதுன்னு தெரிவிச்சுக்கோங்க. காணொலி காட்சியில் பேசினா தமிழக முதல்வர் அமாவாசை அரசு அமாவாசை அரசு, இது அமாவாசை அரசு இல்லை, திமுக இருந்தது தான் 2006லேருந்து 2011 வரை இருக்கிற ஆட்சி தான் அமாவாசை ஆட்சி. தமிழகமே இருட்டாக இருந்துச்சு, 4 வருஷம் தமிழக மக்கள் இருட்டில் வாழ்ந்தாங்க, மின்சாரம் என்பதே பார்க்க முடியல, மின்சாரமே இல்லாமல் இருந்தது. அதை ஒளிமயமாக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தடையில்லா மின்சாரம் கொடுத்து 100 யூனிட் மின்சாரம் கொடுத்து அம்மாவுடைய ஆட்சி. எனவே அவர் முதலமைச்சர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்னு தெரியல, அவர் பேசுவதெல்லாம் என்ன தேர்தலுக்காக ஏதாச்சும் பேசிட்டு போவார். ஏன் டிக்கெட்டு வந்தார், ஏன் இப்போ நகர்ப்புற தேர்தலுக்கு ஓட்டு கெட்டு வர வராமல் கேட்டால் மக்கள்லாம் கேட்பாங்க, மகளிரெல்லாம் கேட்பாங்க, எங்கேயா 1000 ரூபா, எங்கே கேஸ் மானியன்னு கேட்பாங்க, பயந்து கொண்டு நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னீங்க, எங்கே ரத்து பண்ணலைன்னு சொல்லி மாணவர்கள்லாம் கொதிப்படைவாங்கன்னு சொல்லித்தான் காணொலி காட்சி மூலமாக பேசுகிறார். பொங்கல் தொகுப்பு குளறுபடினால இந்த திமுக இதில் வந்து பதிலடி கிடைக்குமா சார்? என்னங்க, பொங்கல் தொகுப்பில் பல குளறுபடி நடந்துச்சுலையா, அது வந்து இந்த திமுக சரிவாக இருக்குமா? நிச்சயமாக மிகப்பெரிய சரிவாக இருக்கும். புறம் பொய்யா சொல்லியிருக்காங்க, தனக்கு கொடுத்த பொருள் கூட சரியான பொருள் கொடுக்கலையே. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நான் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தேன், அவங்க கொடுத்த பொருள் தரமான பொருளாக நாங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய பணமும் சரியான முறையில் எல்லா பேரும் கொண்டு போனோம், 98.99% கொண்டு போனோம், 98.5% கொண்டு போனோம். இப்படி நாங்கள் காலத்தில் அனைவருக்கும், இப்போ எங்கள் காலத்தில் 2 கோடியே 7 லட்சம் மக்கள் இருந்தாங்க, 2 கோடியே 10 லட்சம் பேர் குடும்பத்தை இருந்துச்சு, அத்தனை பேருக்கும் செஞ்சோம். இப்போ 2 கோடியே 15 லட்சம்னு இவங்க சொல்லியிருக்காங்க, 15 லட்சம்னா இன்றைக்கி யாருக்கும் சரியாக போகலை, கொடுத்த பொருளும் தரமானதாக இல்லை, வெளிமாநிலத்திலேருந்து வாங்கியிருக்காங்க, அதிலேயே ஊழல் நடந்திருக்குன்ற இன்றைக்கி எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொருள், அவங்க சொல்கிற கால மக்களே தூக்கி காமிக்கிறாங்க எல்லாமே. புளியில் எலி பள்ளி செத்து கிடக்கிறதுக்கு, அதே மாதிரி பருத்து கொட்டை விதையை கொடுக்குறாங்க சொல்லி எல்லாமே பேசுகிறாங்க. இதெல்லாம் மக்களுடைய மனமாற்றத்துக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. மதுரை மாநகராட்சியை அதிமுக கைப்பற்றுமா? நிச்சயமாக கைப்பற்றும், பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக வருவாங்க. இந்த பேரூராட்சியிலும் 15 வார்டு இருக்குது, முழுமையாக 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறுவோம்.